எங்க மேல வந்து ஊழல் புகார்களை நீங்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டா உங்க மேல வந்திருக்கிற பாலியல் புகார நாங்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறோம் என்று ஊழல் தடுப்பு ஐஜியுடன் முதல்வர் பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் டீல் போட்டார்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டது. ஊழல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்தவர் முருகன். இவர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என அந்த ஆபீஸில் வேலை செய்த பெண் அதிகாரி புகார் அளித்தார். அதை சிபிசிஐடி விசாரித்தது. அப்போது முருகன் இணை இயக்குநராக இருந்தார். பழனிசாமி பன்னீர்செல்வம் மீதான ஊழல் புகார்கள் குறித்த புலனாய்வு தகவல்கள் அவர் வசம் இருந்தன. அப்போதுதான் இருதரப்பும் ஒருவரை ஒருவர் காப்பாற்ற ஒப்பந்தம் செய்து கொண்டனர் என பெண் அதிகாரி சொல்கிறார். அந்த டீல் காரணமாக முருகன் மீதான பாலியல் புகாரை விசாரிக்கும் குழுவுக்கு அதிமுக அரசு இடைஞ்சல் உண்டாக்கியது. முருகனுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. முருகனும் தன் பங்குக்கு அதிமுக தலைவர்கள் மீதான ஊழல் புகார்களுக்கு ஆதாரம் திரட்ட லஞ்ச ஒழிப்பு துறை எடுத்த முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டார். இந்த டீல் எதிரொலியாக பெண் அதிகாரி ஹைகோர்ட்டை நாடினார். பாலியல் புகார் சொன்ன எனக்கு இந்த மாநிலத்தில் நியாயம் கிடைக்காது, எனவே வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும் என கேட்டார். ஹைகோர்ட்டும் அதை ஏற்று தெலங்கானாவுக்கு வழக்கை மாற்றியது. அதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தது. இந்த நிலையில்தான் பெண் அதிகாரி சுப்ரீம் கோர்ட்டில் புதிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். தமிழகத்தில் ஆட்சி மாறிவிட்டது. எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முருகன் வேறு பதவிக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவரை காப்பாற்ற முயன்ற அதிமுக தலைவர்கள் இப்போது அதிகாரத்தில் இல்லை. அதனால் என் வழக்கு நியாயமாக நடக்கும் என நம்புகிறேன். எனவே தமிழகத்திற்கே வழக்கை மாற்ற வேண்டும் என கேட்டுள்ளார். திமுக அரசு முருகனை கைது செய்து சிறையில் தள்ளும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரும் திங்கட்கிழமை சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கும்.